சார் உங்களை பத்தி பேசும்போது அவர்கிட்ட மட்டும் நீங்க சம்பளத்தை பத்தி அதை பத்தியே பேச மாட்டீங்களா? உங்க மேல அவ்வளவு ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காரு அவரு. இல்லைண்ணா, மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட நான் சம்பளம் என்னுடைய நெருங்கின நண்பர்கள் நிறைய பேர் நான் சம்பளத்தை பற்றி பேச மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இதை நான் வாங்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னு பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்லிவிடுவேன் மேக்ஸிமம் எல்லார்கிட்டையுமே. சில பேர்ல சம்பளமே வாங்காமல் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, எனக்கு நான் ஒன்லி என்னுடைய கேரக்டரை மட்டும் தான் பார்ப்பேன். சுந்தர் சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலகலப்பு, அதான் திருப்பி அவர் ஆரம்பித்த படம். அப்போ வந்தார், இது மாதிரி வெளியே என்ன சம்பளம் வாங்குறீங்க தெரியாது, நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார் சார். அதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஸோ அது அப்படியே தொடர்ந்து அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் அதில் இருந்தது. இப்போ வெளி ப்ரொடக்ஷன்னா அவரும் சொல்லிடுவார், நீங்கள் கேட்டுங்க, உங்கள் மேனேஜர் பேசிடுவாங்க. ஸோ அவர் ப்ரொடக்ஷன்லாம் கேட்க விரும்பலை. ரெண்டாவது, யூஸ்வலாக யார்கிட்டையுமே அவ்வளோ அரகண்ட்டாக சம்பள விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேன். ஓகே, இது வாங்குற இது பாருங்க அப்படின்னு அவ்வளோதான். அந்த மாதிரி யார் காணுமேன்னு பார்த்தேன். இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் நல்லா ப்ளஸ் தானே. இப்போ நிறைய பேப்பரில் எழுதியிருக்காங்க, நிறைய இதில் பத்திரிகையிலையும் போட்டுருக்காங்க ஐஸ்வர்யமாக இருக்காங்கன்ட்டு. ஸோ கொஞ்சம் ஐஸ்வர்யா கூட தான் நடிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஜாட மாதிரி இல்லாது. அது தெரிலண்ணே, மேபி பண்ணுவாரா என்னன்னு தெரியல, நானும் வாக்கு கொடுக்க முடியாது. பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணுவோம், இல்லைண்ணா என்னன்னு தெரியல. இல்லை ஆசைன்னு சொல்லியிருக்கேன், இல்லை நான் ரஜினி சாரோட எந்திரன் நடிச்சிருக்கேன். நான் ரஜினி சாரோடைய ஃபேனு, அது எல்லாருமே தெரியும், நிறைய பத்திரிகைகளும் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு குறை, என்ன குறைனா கமல் சாரோட மட்டும் நடிக்கல தமிழ் சினிமாவில், அதனால் அவரோட நடிக்க வேண்டிய ஆசை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதிர்ஷ்டம் சொல்கிறேன், ஆசைன்னு சொல்லியிருக்கேன். ரஜினி சார் வந்து என்ன சொல்கிறது, நான் பயங்கர ஃபேனோட ஃபேன். ஸோ அதனால் அது சங்கர் சார் படம் அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் கிட்டே ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். எல்லாத்தையுமே மறந்து வேலை செஞ்சேன்னா ரஜினி சார் பார்த்துட்டு இருந்தாலே இப்போ அவட பேசிகிட்டு இருந்தாலே போதும். ஸோ அவரும் பயங்கர க்ளோஸாக நல்லா பேசிகிட்டு இருந்தார். அதனால் கம்மா சார் நடிக்கலை, அந்த ஆசை இருக்குன்னு சொல்லி. மற்ற படங்கள் நடிக்கும்பொழுது வருவனா என்னன்றதுனால அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் இப்போது 2-3 படம் பண்ணிகிட்ருக்கேன் காமெடினா, அந்த படம் ஷெட்யூல் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். இந்த காமெடினா பண்ணுற 3 படங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹீரோவாக லான்ச் திருப்பி அடுத்த படம் பண்ணும்பொழுது அந்த படம் ஷூட்டிங் எப்போ நான் வேறு எந்த படமும் கமிட் பண்ணுற மாதிரி இல்லை, அது முடிச்சுட்டு தான் அடுத்த படம் கமிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் உண்டான டேட்ஸ் இப்போ பிளாக் பண்ணிட்டேன், ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ ரிலீஸு, ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை நான் முன்னாடி பிளான் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் லிங்காவுக்கு போகிறது நான் வந்துட்டு ஜூன் லாஸ்ட்டில் இருந்தால் போகிறேன். அதுக்கப்புறம் நண்பேண்டா அந்த படம் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கு நான் ஜூன் லாஸ்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஜூன் மிட் வரைக்கும் இந்த படம் ப்ரொமோஷன் இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி அடுத்த படத்துக்கும் கரெக்டாக பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை, இன்னும் அதை டிசைட் பண்ணல, மேபி ஆஷ்னாவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அந்த காம்பினேஷன் நல்லா இப்போ செட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ அதனால் மேபி அவங்களே இருக்கலாம், இன்னும் ப்ராபபிளே கரெக்டாக டிசைட் பண்ணல. அவங்க பயங்கர ஹாப்பி தான், பார்த்தாங்க, பார்த்து ரசித்தாங்க. இது வரைக்கும் கிண்டல் அடிச்சுட்டு வீட்லேயும் ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லா படத்துலையும் சிரிக்க வச்சுட்டு இருந்த நான் வந்து திடீர்னு அடி வாங்குறது ஃபீல் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் அவங்க சரியாகவே பார்க்கல, ரொம்ப அடிக்கிறாங்கன்னு ஒன்று அழுதுட்டு வெளியே வந்துட்டாங்க. செகண்ட் டைம் போய் கொஞ்சம் அடி வாங்குறத பார்த்தாங்க, 3rd டைம் தான் ஃபுல்லாக அடி வாங்குறத பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி ரசித்தாங்க. அவங்களுடைய அந்த வேண்டுதல், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தான் நான் என்ன சொல்லுவேன், ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். டெஃபினட்டாக இது ரமணா படம் மாதிரி ஒவ்வொருத்தராக தூக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது இந்த கதையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ தான் டீம் பேசி போயிட்டுருக்கு டிஸ்கஷன். நெக்ஸ்ட் மந்தில் லாக் ஆகிடும் ஸ்கிரிப்டு, அதில் ஒரு கேரக்டர் தேவைப்படுறத பேசிகிட்டு இருக்கோம். மேபி அது யாருன்றதை நான் அப்புறமா சொல்லிடுறேன் டெஃபினட்டாக. இல்லை, அடியிலாருன்றதை விட அந்த கோவில் ஓம் சக்தி கோவில், அங்கே போய் சாமி கும்பிட்றது, அம்மா அங்கே டிவோட்டி, அதனால் அங்கே போயிருந்தோம். மற்றபடி அவர் அடியிலார் எந்த அளவுக்கு உதவின்றதில்லை. நாங்கள் ஓம் சக்தியை வணங்குவோம், அம்மா ரொம்ப டிவோட்டி அங்கே, அதனால் அங்கே போயிட்டு வந்தது. அந்த டாலர் போட்டு படத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் ரசித்தாங்க. என்ன சொல்கிறது, இப்போ அவருக்கு நிறைய இன்டர்வியூஸ் பேட்டி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ லாஸ்ட்டோட பிரதர் இன் லா உடைய மேரேஜ் வந்திருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் வந்து நின்று பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க. இல்லை, ரெண்டு அது இன்னும் தெரில, ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புது ஸ்டார் தான் ஒருத்தவங்க வருவாங்க, டிசைட் பண்ணல, பண்ணிட்டு பண்ணிவிடுவோம்.